நமஸ்தே, ஸ்ரீ பரஞ்சோதி சரணம். இன்றைய அற்புதங்களை கேட்பதற்கு முன்னதாக ஸ்ரீ பகவான் வெளிப்படுத்தியுள்ள ஞான போதனையை இப்பொழுது நாம் கேட்போம். வாழ்க்கை வாழ வேண்டும், புரிந்து கொள்ள முயலக்கூடாது. நான் துபாயைச் சேர்ந்த ஆனந்த், தமிழ்நாடு மேட்டுப்பாளையத்தை பூர்வீகமாக கொண்டவன். நான் இக்கட்டான நிலையில் இருந்தபோது என் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதியை கண்டுபிடித்தேன். இடைவிடாத அலைகளைப் போல் என்னை தாக்கிக் கொண்டிருந்த போராட்ட கடலின் நடுவே நான் தனியாக நின்று கொண்டிருந்தேன். அப்போது என் தெய்வம் குறுக்கிட்டது. எனக்கு தொடர்ந்து நிரந்தரமற்ற வேலைகளையே மாறி மாறி கிடைத்தன. தினமும் வேலை நிமித்தமாக கோபைக்கு செல்லும் வழியில் கோவில் பதாகையில் ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் ஸ்ரீமூர்த்தியை தரிசனம் செய்வது வழக்கம். அது மிகவும் பரிச்சனமாக தோன்றியது. ஒரு நாள் நான் கோவிலில் உள்ளே செல்ல முடிவு செய்தேன். அன்றுதான் என் விதியை என் அன்பிற்குரிய ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் திருத்தி எழுதினார். நான் நேமம், சத்தியலோகம் மற்றும் இங்கே கோயம்புத்தூரில் சேவை செய்ய ஆரம்பித்தேன். என்ன சேவை கிடைக்கிறதோ அதை செய்தேன். ஸ்ரீ பரஞ்சோதியிடம் இருப்பதை சொர்க்கத்தில் இருப்பது போல் உணர்ந்தேன். ஸ்ரீ அம்மாவின் தரிசனம் அறிவிக்கப்பட்டதும் ஸ்ரீ அம்மாவை தரிசிக்க நான் எப்படி வெறுங்கையுடன் செல்வது என்று நான் கவலைப்பட்டேன். ஏனெனில் என் இதயம் கொடுக்க விரும்பிய அளவு பணம் என்னிடம் இல்லை. நான் என் ஆராதனைக்குரிய ஸ்ரீ அம்மாவை மனதார வேண்டிக் கொண்டேன். பல மாதங்களுக்கு முன்பு முதலீடு செய்யப்பட்ட ஒரு சீட்டு மூலம் எனக்கு பணம் கிடைத்தது. அதுதான் என்னுடைய முதல் அற்புதம். தரிசனத்தில் ஸ்ரீ அம்மாவிடம் வெளிநாட்டு வேலைக்கு ஆசீர்வதிக்குமாறு வேண்டினேன். ஸ்ரீ அம்மா தன் கைகளை என் தலையில் வைத்து என்னை செல்வத்திற்காக ஆசீர்வதித்ததால் என் வாழ்க்கை முற்றிலும் மாறியது. வீடு திரும்பிய உடனேயே ஊட்டியில் உள்ள குட்ஷெப்பட் பள்ளியில் விடுதி பொறுப்பாளராக வேலை கிடைத்தது. எனது தொழிலில் இது முற்றிலும் புதிய திருப்பம் என்பதை நன்கு அறிந்த நான், தெய்வீக சக்திகள் என்னை வழிநடத்துகின்றன என்பதை உணர்ந்து வேலையை ஒப்புக்கொண்டேன். அது ஒரு நிஜ வாழ்க்கை திரைப்படம் போல் இருந்தது. 2005 சத்தியலோகம் மற்றும் ஏகத்தில் நடைபெற்ற இளைஞர்கள் செயல்முறைக்கு ஆர்வமுள்ள சில மாணவர்களை நான் அழைத்துச் சென்றேன். அவர்களின் ஒருவரின் மனமாற்றத்தால் மிகவும் ஈர்க்கப்பட்ட அவரது தந்தை என்னிடம் விசாரித்தார். நான் அவரை சந்திக்க கேரளாவிற்கு செல்ல எனது முதல் விமான டிக்கெட்டை அவர் எனக்கு கொடுத்தார். அவர் எனக்கு துபாயில் எண்ணெய் துறையில் டீசல் துறையில் வேலை கொடுத்தார். நான் இங்கு துபாயில் இறங்கியவுடன் ஸ்ரீ பரஞ்சோதி என்னை செழிப்பை நோக்கி நகர்த்தும் விதத்தில் நான் திகைத்து போனேன். 7 எங்களுடைய எல்லா கடன்களையும் அடைத்து மேட்டுப்பாளையத்தில் உள்ள சொத்துக்களில் முதலீடு செய்து சொந்த வீடு கட்டி வாடகை வருமானத்துக்காக மற்றவைகளையும் கட்டி முடித்தேன். இங்கும் விவசாய நிலம் வாங்கினேன். எனது சொந்த தொழில் ஒன்று தொடங்க ஸ்ரீ பரஞ்சோதி எனக்கு வழிகாட்டினார். இப்போது நான் துபாயில் 3 நடத்துகின்றேன். 28 ட்ரக்குகளுடன் ஆரஞ்சு டீசல் ட்ரேடிங் மற்றும் டிரான்ஸ்போர்ட் போன்ற நிறுவனங்கள் மூலம் கோடிக்கணக்கில் வியாபாரம் செய்கின்றேன். என் வாழ்க்கை முழுவதுமாக எல்லாம் அறிந்த, எங்கும் நிறைந்திருக்கும் கடவுள் என் அன்பிற்குரிய ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானால் இயக்கப்படுகிறது. நான் அவர்கள் காட்டும் வழியில் பயணிக்கின்றேன். எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் எனது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான். தங்களின் தெய்வீக கமல பாதங்களில் உங்களுடன் பிரிக்க முடியாதபடி இருக்கும் நித்திய ஆசீர்வாதத்திற்கு அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு மிக்க நன்றி.